பொழுது நன்மாராயம் கிடைக்கிறது, நால மறுமையிலும் வெற்றி கிடைக்கிறது, சூனப்பதிகளை தனதாக ஆக்கிக் கொள்ள முடியும். விளக்கல்களின் பக்கம் செல்லும் பொழுது அல்லாஹ் எச்சரிக்கை விடுக்கின்றான், இமேலும் மறுமையிலும் கேவலம் கிடைக்கிறது, நால மறுமையில நரகத்துக்கு பலியாகக்கூடிய சந்தர்ப்பமும் ஏற்படுகிறது. எனவே ஏவல்களை எடுத்து நடந்து விளக்கல்களை தவிர்த்து நடந்து தன் மானங்களை பாதுகாத்துக் கொண்டு நால மறுமையிலே சிறப்பு பெறுமாறு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசியத் உபதேசம் செய்து கொள்கிறேன். ஒரு குறுகிய நேரத்திலே வாழ்க்கையின் திருப்பத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிறதுக்காக அமர்ந்திருக்கிறோம். வெறுமனே ஒரு கடமைக்காக இதனை முடித்துக் கொண்டு செல்வது புத்திசாலித்தனம் அல்ல. வாழ்க்கையில மாற்றங்கள் உருவாக வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சிறப்பான பரக்கத்தான நல்ல சந்தர்ப்பங்களை தந்து கொண்டிருக்கின்றான். அடியான் இந்த அளவுக்கு தயாராகிறான் என்கிறதனை ஒவ்வொரு கணமும் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றான். இன்றைக்கு உலகத்தினுடைய பிரதிநிதிகளாக அனுப்பப்பட்டவர்கள் மனிதர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நான் உங்களை முஸ்தஹலிஃபுக்கும் ஃபீஹா இந்த உலகத்தில பிரதிநிதியாக ஆக்கி வைத்திருக்கிறேன். ஒவ்வொரு கணமும் அல்லாஹ் நாங்கள் எங்களுடைய பிரதிநிதித்துவத்தை எந்த முறையிலே நிறைவேற்றுகிறோம் என்கிறதனை உற்று நோக்கி கொண்டே இருக்கின்றான். இதனால் துனியா அதனுடைய மாய வலையிலேயே உங்களை போட்டுவிடக் கூடாது. அதனை நீங்கள் எப்படி அணுக வேண்டும், எந்த முறையில் அணுகினால் வெற்றி பெற முடியும், அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவுடைய பொருத்தம் பெற முடியும் என்கிறதெல்லாம் குர்ஆனிலும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸின் ஊடாகவும் சொல்லி தந்து இருக்கின்றார்கள். இதனால் ஃபத்தகுத் துன்யா, துன்யாவை பயந்து கொள்ளுங்கள். அந்த துன்யாவில் மிகவும் அலங்காரமான பொருளான வத்தகுன் நிசா பெண்களுடைய விடயத்திலையும் பயந்து கொள்ளுங்கள் என்று முக்கியமாக மனிதனை ஏமாற்றுக் கொள்கையா ரெண்டு விடயங்களை இங்கே சுற்றி காட்டியிருக்கிறார்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் இந்த மாயையில எதுவரைக்கும் சிக்குவோம், ஒவ்வொருவரும் சிந்தனை செய்வோம் என்னுடைய உள்ளத்தையும் அல்லாஹ்வுடைய தொடர்பை, ஒவ்வொருவரும் சிந்தனை செய்வோம் எங்களுடைய செயல்பாடையும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை. மாற்றமாக இருக்கிறோம், உள்ளங்கள் இதுவரைக்கும் திருந்தல்ல, இருள் அடைந்திருக்கிறது, ஆமால்கள் இன்பம் கிடையாது. இரவு வணக்கங்களின் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவுடன் தொடர்பாக கூடிய நெறிமுறைகள் அனைத்தையும் விட்டுவிட்டோம். அந்த இரவு வணக்கம் என்ற ஒன்று இருக்கிறதா என்று கூட தெரியாதவர்களும் எங்களுக்கு மத்தியிலே இருக்கத்தான் செய்கின்றார்கள். இதே நிலைமையிலே மரணம் சம்பவித்துவிட்டால் நானும் நீங்களும் தோல்வி அடைந்தவர்களாக ஆகிடுவோம். அதற்கு முன்னால் அடியாளே என்னின் பக்கம் வா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அழைக்கின்றான். அதற்காக வேண்டிய சந்தர்ப்பங்களை தருகிறான். ஆரோக்கியம் இருக்குது மனிதனே, நீ அதனை வைத்து ரப்புக்கு மாற்றம் செய்யாதே. காலங்கள் நேரங்கள் இருக்கிறது, அதனை வைத்து உன்னுடைய மனோச்சையை பூர்த்தி செய்யாதே. உன்னுடைய மனோச்சையை விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய நெறிக்கு வழிபாட்டுக்கு அவனுடைய ஏவலுக்கு கட்டளைக்கு வந்துவிடு என்று தான் எங்களை அழைக்கிறான். இன்று நாம் வீட்டிருக்கக்கூடிய மாதம் ஷாபானுடைய மாதம். இது புனிதமான பக்குவமான மாதம். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுக்கு இடைப்பட்ட மாதமாக இருக்கும் இந்த சந்தர்ப்பம் அனைவரும் மறந்து கெட்டவர்கள், மறதியாளர்கள். அதனால் ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகமாக ஷாபான்ல நோன்பு நோற்பதை நான் கண்டிருக்கின்றேன். ஹஸரத் அஸ்மா பின்த் யஸீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாபானில் அபரிமிதமாக நோன்பு நோற்றார்கள். நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், ஏன் நீங்கள் இந்த அளவுக்கு நோன்பு நோக்கிறீர்கள்? சொன்னார்கள், இது ரமலானுக்கு இடைப்பட்ட மாதம், அதிகமானவர்கள் மறதியில் இருப்பார்கள். இந்த நாளையில நான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இடத்துல நோன்பு நோக்க வேண்டும் என்று நான் நோன்பு நோற்றவனாக இருக்க விரும்புகின்றேன். அத்துடனே இந்த மாதத்துல அமல்கள் அல்லாஹ்விடத்திலே எடுத்து காண்பிக்கப்படுகிறது. நோன்பு நோற்றவனாக என்னுடைய அமல்கள் எடுத்து காண்பிக்கப்படுவதனை விரும்புகிறேன் என்றார்கள். மற்றும் அல்லாமல் இது கிபிலா மாற்றப்பட்ட மாதம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனித மக்கா நகரத்தில் இருக்கும் பொழுதே காபா ஒரு பக்கத்தில் இருக்க மஸ்ஜிதுல் அக்சாவின் பக்கம் அந்த யூதர்களுடைய கிபிலா என்று பிரபல்யமாக்கப்பட்ட அந்த கிபிலாவின் பக்கம் தன்னுடைய திசையை திருப்பி அல்லாஹ்வுடைய கட்டளைக்கேற்ப தொழுது கொண்டிருக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கின்றார்கள், காபா இருக்கிறது என்றாலும் அவர்களுடைய திசை பைத்துல் முக்தஸின் பக்கம் இருக்கிறது. அது ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தில் ஆற்ற முடியாத காயமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காஃபிர்களுடைய தொல்லை தாங்க முடியாமல் அல்லாஹ்வுடைய கட்டளையின் மூலமாக மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து போகுமாறு
கூறப்படுகிறார்கள். ஹஜரத் ரசூலுல்லாஹ் அங்கே சென்றார்கள். அங்கும் சென்று 16 மாதங்கள் தொடர்ந்து அந்த பைத்துல் முக்கத்திஸையே நோக்கி தொழுது கொண்டிருந்தார்கள். என்றாலும் உள்ளத்தில் ஆதங்கம், கவலை, தாங்க முடியல. நிதமும் வானத்தை பார்ப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கிறான். கதுலரா தக்கல்லு வஜ்ஹுக ஃபிஸ் ஸமா فَلَنُوَلِّيَنَّكَ قِبْلَةً تَرْضَاهَا நபியே, நிதமும் உங்களுடைய பார்வை வானத்தை உற்று நோக்குவதை நாங்கள் அவதானிக்கிறோம், நாங்கள் காண்கிறோம். நிச்சயமாக நாங்கள் உங்களை நீங்கள் விரும்பும் கிப்லாவின் பக்கம் திருப்புவோம் என்கிறதனை அல்லாஹ் சொல்லி வைத்தான். ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டு இருக்கின்றார்கள். அந்த கிப்லத்தையின் உடைய மஸ்ஜிதிலே அங்கே வைத்து திருப்பப்படுகின்றார்கள். இப்பொழுது ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கம் உங்களுடைய கிப்லாவை திருப்புங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ரக்காத்துகள் தொழுதிருந்தார்கள். அடுத்த 2 ரக்காத் அஸருடைய தொழுகை நேரமாக இருந்தது. அந்த மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கம் மீண்டும் காபாவின் பக்கம் திரும்புகின்றார்கள். என்னுடைய ஜத்துல் ஆலா, எனக்கு மிகவும் விருப்பமான என்னுடைய அந்தஸ்தில மிகைத்த பாட்டனார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கிப்லா தான் எனக்கு விருப்பமானது என்பது உள்ளம் நிறைய இருந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருப்பிவிட்டு சொன்னான், ஹைஸுமா குந்தும் ஃபவல்லு வுஜூஹக்கும் ஷத்ரா, நீங்க எங்கிருந்தாலும் சரி உங்களுடைய முகத்தை எங்களுடைய திசையை அங்கே தான் திருப்ப வேண்டும் என்று அல்லாஹ் இறுதி வரைக்கும் அந்த காபாவை கிப்லாவாக ஆக்கியது. எதற்காக இந்த விந்தையை அல்லாஹ் அவர்களுக்கு மத்தியிலே நிலவு செய்தார்? எதற்காக அல்லாஹ் இப்படியான ஒரு முறையை கையாண்டார்? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் நுபுவத் கிடைச்சதன் பின்னால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வஹி இறங்கும் பொழுதெல்லாம் கிப்லா மக்கா காபாவை நோக்கி தானே தொழுது கொண்டிருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஹாக்கத்து மல் ஹாக்கா வமா அத்ராக மல் ஹாக்கா கஜ்ஜபத் சமூது ஆதும் பில் காரிஆ என்ற அந்த சூராவை ஓதுகின்றார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அந்த காபாவுல ஒரு பக்கத்துல மறைஞ்சிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் கிப்லாவை முன்னோக்கி மஸ்ஜிதுல் ஹரமுக்குள்ள தொழுகின்றார்கள் என்றும் ரிவாயத் வருது. ஒரு தூணுக்கு மறைந்து அது வரைக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத உமர் செவிசாத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஹஜரத் உமர் நினைக்கிறார், இவர் முன்னோர் பின்னோருடைய சம்பவங்களை எல்லாம் சொல்கின்றார்களே, ஆத் சமூதை பற்றி எல்லாம் கூறுகிறாரே, ஒரு கவிதை நயமாக இதனை இவர் உச்சரிக்கின்றாரே, இவர் ஒரு மாபெரும் கவிஞராக இருக்கிறார். உடனே அல்லாஹ் குர்ஆன் உடைய ஆயத்தை இறக்கிறான். ஹஜரத் ரசூலுல்லாஹ் காபாவை தான் முன்னோக்கி மக்காவில் ஆரம்ப காலகட்டத்தில் காபிர்களுடைய இன்னல்கள் எல்லாம் வந்து சேரும் நேரத்திலேயும் தொழுது கொண்டு இருந்தார்கள். ஹஜரத் உமர் நினைக்கிறார், இவர் ஒரு பெரிய கவிஞராக இருக்கிறார். வமா ஹுவ பிகௌலி ஷாயிர் கலீலம் மா துமினூன், நீங்கள் கொஞ்சமாக ஈமான் கொள்றதுக்காக இது ஒரு ஷாயிர் உடைய கவிஞனுடைய சொல் அல்ல. இதனை அவர்கள் ஓதும் பொழுது உமர் நினைக்கிறார், நான் நினைத்ததையும் இவர் உச்சரித்து விட்டாரே, இவர் மாபெரும் ஒரு குறிக்காரனாக இருக்கிறார். அல்லாஹ் அடுத்த ஆயத்தையும் இருக்கிறான். காபாவை முன்னோக்கி தான் தொழுது கொண்டிருக்கிறார்கள். வமா ஹுவ பிகௌலி காஹின் கலீலம் மா தத்கரும், நீங்கள் கொஞ்சம் நேரம் ஜபித்து வைப்பதற்காக வேண்டி, இது ஒரு குறிக்காரனுடைய சொல்லும் அல்ல, தன்சீலும் ரப்பில் ஆலமீன், இது ரபுல் ஆலமீன் உடைய புறத்தில் இருந்து இறக்கப்பட்ட குர்ஆன் என்கிறதனை உறுதிப்படுத்துகிறான். அப்படியான அந்த காபாவை விட்டும் அவர்களுக்கு திசையை வேறு பக்கம் திருப்புவதாக இருந்தால் எவ்வளவு கடினமாக இருக்கும் என்கிறதனை கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். ஆனா இன்றைக்கு நான் ஏன் இந்த விடயத்தை உங்களுக்கு முன்னால் எடுத்து உரைக்கிறேன் என்றால், என்னுடைய உங்களின் திசை எங்கே திரும்பி இருக்கிறது என்கிறதனை கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் பக்கம் திரும்ப வேண்டிய நேரங்கள் எல்லாமே வெறுமனே இந்த துனியாவுடைய வசதிகளை மித மிஞ்சி தேடுவது, அதன் மூலமாக உள்ளம் நிரம்பாது என்ற ஒரு நிலைமைக்கு ஆளாக்கப்பட்ட நிலைமையில தொழுகையை கூட வீணாக்கிக் கொண்டு நானும் நீங்களும் இன்றைக்கு துனியாவில் மூழ்கியிருக்கிறோம் என்றால், இந்த ஷாபானுடைய மாதத்தில் கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். அன்று மடையர்கள் சொன்னார்கள், சயகூலு ஸுஃபஹாஉ மாவல்லாஹும் அன் கிப்லத்தி உல்லதி கானு அலைஹா இலைஹா கானு அலைஹா, அவர்கள் எந்த கிப்லாவின் பக்கம் அதாவது பைத்துல் முக்கத்திஸின் பக்கம் திரும்பி தொழுது கொண்டு இருந்தார்களோ அதனை விட்டு திடீரென்று மீண்டும் அவர்கள் காபாவின் பக்கம் திரும்பினார்களே, இவர்களை திருப்பிய அந்த ஆச்சரியம் புதினம் என்ன என்று
கேட்டதனை அல்லாஹ் எப்படி எங்களுக்கு சொல்கின்றான்? மடையர்கள் சொல்றது பாருங்கள், மடையர்கள் சொல்கிறார்கள். அதே போல் பெரியமானவர்களே, இன்று மார்க்கத்தின் பக்கம் திரும்பக்கூடியவர்களை மடையர்கள் என்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய திசையின் பக்கம், அல்லாஹ்வுடைய கட்டளையின் பக்கம், ரசூலுடைய வாழ்க்கையின் பக்கம் திரும்பக்கூடியவர்களை மூடர்கள் என்கிறார்கள். இன்று யாரெல்லாம் ஆகிராவை வீணாக்கிக் கொண்டு துனியாவுக்காக வேண்டி தன்னுடைய காலங்கள் நேரங்களை செலவிக்கின்றார்களோ இவர்களை அறிவாளிகள் என்கிறார்கள். நானும் நீங்களும் இன்றைக்கு திரும்பி இருக்கக்கூடிய திசையில இருந்து பூர்த்தியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவுடைய பக்கம் திரும்ப வேண்டியிருக்குது. அதற்குத்தான் இந்த ஷாபானும் ரமலானும் எனக்கும் உங்களுக்கும் கிடைக்குது. மிம்பர் மேடைகள் வெறுமனே ஒரு பழக்கத்துக்குரியதாக மாறிவிட்டது. அது பயான், அதோடு முடிஞ்சிட்டது. அது சில சில சந்தர்ப்பங்களுடைய ஞாபகார்த்தம், அதோடு முடிஞ்சிட்டது என்ற அளவுக்கு நானும் நீங்களும் இன்றைக்கு கல் நெஞ்சங்குழந்தைகளாக மாறிவிட்டோம். அதுல கூறப்படக்கூடியது என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையினுடைய திருப்பத்துக்காக உண்டானது. அதனை எடுத்து உள்ளத்தை விரிவாக்கிக் கொள்ளவில்லை என்றால் அல்லாஹ் அந்த உள்ளத்துக்கு முத்திரையிடுவதாக கூறுகிறான். யாரை அல்லாஹ் விரும்புகிறானோ, யஷ்ரஃப் சத்ரஹு இலல் இஸ்லாம், அவனுடைய நெஞ்சத்தை இதயத்தை இஸ்லாத்தின் பக்கம் விரிவாக்கிடுவான். எந்த அளவுக்கு என்னுடைய உங்களுடைய நெஞ்சம் இஸ்லாத்தின் பக்கம், அதனுடைய போதனைகள், அதனுடைய சிறப்பான மாதங்கள், அல்லாஹ் தரக்கூடிய வெகுமதிகளின் பக்கம் திரும்பி இருக்கிறது என்கிறதனை கொஞ்சம் சிந்தனை செய்து பார்ப்போம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபானுடைய ஆரம்பத்திலேயே சஹாபாக்களை அழைத்து உபதேசம் செய்வார்கள். ஷாபானுடைய ஆரம்பத்தில் ரமலானை பற்றிய பிரஸ்தாபம் இந்த மாதம் உங்களுக்கு வந்துவிட்டது. ஃபீஹி லைலத்துன் கைரும் மின் அல்ஃப் ஷஹர், இதுல ஒரு இரவு இருக்கிறது ஆயிரம் மாதங்களை விடவும் சிறந்தது. ஃபமன் ஹர்மஹா ஃபக்கத் ஹர்மல் கைரு குல்லு, யார் இதனை பேர்க்கெடுத்துக் கொள்வார்களோ அனைத்து நலவுகளையும் பேர்க்கெடுக்கப்பட்டவர்களாக ஆகிவிடுவார்கள் என்று ஆரம்பத்திலேயே ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தஸ்கிராவை, ஒரு ஞாபகத்தை செய்கிறார்கள் என்றால் நாங்கள் எந்த அளவுக்கு இதனுடைய சிந்தனையை உள்ளத்தில் சுமந்தோம். ஏனைய வருடங்களில் போல ஒரு மாதம் மீண்டும் ரமலான் வரப்போகிறது. அது எங்களை தட்டி எழுப்பாட்டி விட்டு கொஞ்சம் காலத்தில் நாங்கள் சோர்வடைந்த நிலைமையில உள்ளமும் உடலும் திறந்தாத நிலைமையில திறந்தாத விதத்தில திரும்பி போய்விடும் என்று இந்த ரமலானையும் கழிக்கிறதுக்கு நாங்கள் கங்கணம் கட்டினதை போலத்தான் இருக்கிறது எங்களுடைய செயல்பாடுகள். இதனால் அதிகமான நேரத்தை இந்த மாதத்தில் இருந்து மஸ்ஜிதுக்கு கொடுத்து பழகுங்கள். அதிகமான நேரங்கள் உலமாக்களுடைய சபைகளே கூடி இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். அதிகமான நேரங்களை அதி அல்லாஹ்வுடைய திலாவத் ஜிக்ர்களிலே ஈடுபடுத்துங்கள் சொன்னார் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா. ஹதீஸே குதுசியிலே, மனிதரே நீ நடிக்கிற நாடகம் ரொம்ப பிழையானது, நான் ஏற்படுத்திய அந்த விதிமுறையின் பக்கம் வராத வரைக்கும் என்னுடைய விதிமுறை உன்னுடைய உயர்வு, என்னுடைய விதிமுறை உன்னுடைய வாழ்வின் பரக்கத், என்னுடைய விதிமுறை தான் உன்னுடைய வாழ்க்கைக்கு ரிஸ்கை கொண்டு வந்து சேர்க்கும். உன்னுடைய படிப்பு, உன்னுடைய மற்றும் உண்டான திட்டங்கள், உன்னுடைய சில வலிமைகள், இது உனக்கு ரிஸ்கை கொண்டு வந்து தரமாட்டாது. இதனால தானே அல்லாஹ் 50 நேர தொழுகையை கடமையாக்கினான். 50 நேரத்தையும் ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பேச்சை கேட்காமல் எடுத்துக்கொண்டு வந்திருந்தால் நானும் நீங்களும் பள்ளியில் மட்டும்தான் இருப்போம், தொழில் செஞ்சிருக்க மாட்டோம். நானும் நீங்களும் வேறு வேறு விடயங்களில் ஈடுபட்டிருக்க மாட்டோம். ஆடைக்காக வேண்டி கவலைப்பட்டிருக்க மாட்டோம். வீடு கட்டுவதற்காக வேண்டி எங்களிடத்தில் கவலைகள் எதுவும் இருந்திருக்க மாட்டாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா தொழுகின் மூலம் உங்களுக்கு ரிஸ்க் தந்திருப்பார். ஆனாலும் தடுத்துக் கொண்டீங்க. அன்று மண்ணு சல்வா வந்தது. அதே போல 50 நேர தொழுகையும் உங்களுடைய வாழ்க்கையில தொழுது கொண்டே இருப்பீர்கள் என்றால் அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்கை தொழுது சலாம் கொடுக்கும் பொழுது கொண்டு வந்து வைத்திருப்பார். அன்று ஆடைகள் அணிந்திருந்தார்கள், அந்த ஆடை ஊத்தையாக மாட்டாது. பிள்ளைகள் பெரிதாக பெரிதாக ஆடைகளும் அது வளர்ந்து கொண்டே போகும். அப்படி இல்லாவிட்டாலும் கூட தொழுது சலாம் கொடுக்கும் பொழுது அல்லாஹ் அவங்களுக்கு பக்கத்திலே நீங்கள் நினைக்கும் ஆடைகளை கொண்டு வந்து வைத்திருப்பான். இதனால் நினைத்துக் கொள்ளாதீர்கள் எங்களுடைய ரிஸ்கு, எங்களுடைய உடுப்பு, எங்களுடைய வீடு, இவைகள் எல்லாமே எங்களுடைய திறமையால நாங்கள் சம்பாதித்தால்தான் பெற்றுக்கொள்ள முடியும் என்று இல்ல, இபாதத்தின் ஊடாக மட்டும்தான் பெற்றுக்கொள்ள முடியும்.
அடியானே என்னுடைய இபாதத்துக்காக என்னுடைய காலங்கள் நேரங்களை ஒதுக்கி உன்னுடைய தேவையை நான் பூர்த்தி செய்கின்றேன். அம்ல சதரக பிகினன் உன்னுடைய உள்ளத்தை நான் செல்வத்தினால நிரப்புறேன். உன்னுடைய செதறிக்கு இருக்கக்கூடிய அனைத்து விடயங்களையும் ஒன்று சேர்க்கிறேன் என்றெல்லாம் அல்லாஹ் அதிசய குர்சியில சொல்றான். நீ திசை மாறி உன்னுடைய மனோச்சை மாற்றமாக கொண்டு வேறு வழியிலே பாதத்தை எடுத்து வைப்பாய் என்றால் உன்னுடைய சேர்ந்திருக்கிறதையும் சிதறடிக்க செய்வேன். உனக்கு வறுமை உன்னுடைய கண்களுக்கு மத்தியிலே நெற்றியிலே எழுதிவிடுவேன். உன்னுடைய எந்த விதமான திட்டமும் செயல்படுத்தப்பட மாட்டாது. எனவே ரமலான் வருது, நாங்கள் திக்ருடையவர்களாக மாறிவிடுவோம், உள்ளத்தை திருப்புவோம் அல்லாவின் பக்கம். அல்லாஹ் சொல்கிறான், நீ தவறு இழைக்கிறாய், என்னின் பக்கம் வா. அஹ்லு திக்ரி அஹ்லு முஹப்பத்தி, யாரு என்னுடைய சிந்தனையில தன்னுடைய அனைத்து விடயங்களையும் அமைத்துக் கொள்கிறார்களோ 24 மணித்தியாலமும் அல்லாவுடைய சிந்தனையிலே கழிய வேண்டும். அப்படி யார் அமைத்துக் கொள்கின்றார்களோ அவர்கள் தான் என்னுடைய முஹப்பத்துக்கு நேசத்துக்கு உள்ளானவர். இன்றைக்கு அல்லாவை கோபித்துக் கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய சிந்தனை இல்லாமல் குடும்ப வாழ்க்கையில் என்ன பிரயோஜனம் இருக்குது? அல்லாஹ்வை கோபித்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாமல் செய்யக்கூடிய வியாபாரத்துல என்ன பிரயோஜனம் இருக்குது? அது பிள்ளைகளை வாழ வைக்குமா? அது சந்ததிக்கு ஒரு சேமிப்ப உண்டாக்குமா? கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பாருங்க. அவளு சுக்ரி அவளு இபாதத்தி, யார் நான் தந்த அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துவார்களோ அவர்கள் தான் என்னுடைய இபாதத்தை சீரான முறையிலே செய்தவர்கள். அல்லாஹ் எந்த விஷயத்தில் எங்களை ஈடுபடுத்தியிருக்கிறானோ அதில் வைத்து அல்லாஹுக்கு நன்றி செலுத்துபவர்கள் தான் அல்லாஹ்வுடைய இபாதத்தை சீரான முறையில் செய்தவர்கள். இதனால இரவு நேரங்களில் எல்லாம் செத்த பிணங்களைப் போல கழித்து விடாதீங்க. எல்லாரும் அந்த சுகமான தூக்கத்துல தன்னை மூழ்கடித்து இருக்கக்கூடிய நேரத்துல ரப்புடைய குர்ஆன் செய்யுங்கிறான். அத்தஹப்பபு இலைக்கும் பி ஞானத்தி வானல் கனியும் மின்ஹு, இந்த மனிதனுக்கு நான் என்னுடைய அனைத்து அறுக்கொடைகளையும் கொடுக்கிறதுக்கு ரொம்பவும் ஆவல் வைத்து விருப்பத்தோடு இருந்து கொண்டிருக்கிறேன். ஆனா எனக்கு அவனின் பக்கம் இந்த தலைவையும் இல்லை. யதபாஹதூன இலைய பில் மஆசி வஹும் அஃகரு ஷைன் இலைய, ஆனா இவர்களோ என்னிடத்துல மிகவும் அஃகருல் ஃபக்கீர், ஆ பரம ஏழைகள், அப்படி இருந்து கூட எனக்கு மாறு செய்கிறார்களே. அக்குலவும் பின் பலாஜி கல்லம் யசூனி, இப்படி எல்லாம் இருக்கும் பொழுதும் அவனை நான் தூங்க போடுகிறேன், இந்த பாவமும் செய்யாதனை போல இன்றைக்கு அரசாங்கத்துடைய சட்டத்தில் சிக்கிக் கொண்டு அவனுக்கு தூக்கம் வருமா? நாளைக்கு அச்சு வைக்கப்பட போறான், நாளைக்கு சிறையா கைதியா மாற போறான், நாளைக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்பட போறான் என்றால் அவனுக்கு தூக்கம் வருமா? ஆனா நீ இன்றைக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை எத்தனையோக்கு மாறு செய்து பெரும் பாவியாக நரகத்தின் பாதையில் போயிட்டு கொண்டிருக்கிறாய் என்றாலும் அல்லாஹ் அவனை பச்சை புள்ளை போல தூங்க போடுறான். இதுக்காவது நீ நன்றி செலுத்தக் கூடாதா? இதனால் கரியமான சகோதரர் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எனக்கும் உங்களுக்கும் நெஞ்சை விரிவாக்குவானாக, நெருக்கடிகளை நீக்குவானாக, பாவங்களை மன்னிப்பானாக. வரக்கூடிய மாதங்கள் இருக்கக்கூடிய மாதங்களில் அல்லாஹ் எங்களுக்கு பரக்கத் செஞ்சு அந்த புனிதமான ரமலானை அடையும் பாக்கியத்தையும் நசீபாக்கி அனுப்புவானாக. உலகத்தில் வாழக்கூடிய எங்களுடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் சிறு பிள்ளைகள் அனைவருக்கும் விமோசனத்தையும் பாதுகாவலையும் கொடுப்பாயாக. யா அல்லாஹ் ஏற்பட்டு இருக்கக்கூடிய அவள நிலைகளில் இருந்து காப்பாற்றுவாயாக. யாரெல்லாம் அந்த நிலைக்கு ஆளாக்கினார்களோ அவர்களை அவருடைய பொருளாதாரத்தில் கையை வைப்பாயாக. அவர்களை சிலுவாங்குவாயாக, அவர்களை நாசமாக்குவாயாக, அவர்களுடைய எந்த விதமான அடையாளமும் இல்லாதாக அதாக ஆக்கி அனுப்பிடுவாயாக. யா அல்லாஹ் அந்த பலஸ்தீன நாட்டுக்கு இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்தில் உன்னுடைய அருள் பாக்கியங்களை மிகவும் துரிதமாக இறக்கி அருள் புரிவாயாக. உன்னுடைய தனிப்பெரும் கிருபையை கொண்டு எங்களுடைய துவாக்களை கபூல் செய்வாயாக. வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال. اللهم صل على سيدنا محمد وآله وصحبه وسلم. ربنا تقبل منا دعاءنا إنك أنت السميع العليم، وتب علينا إنك أنت التواب الرحيم. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربيا يعني صغيرا.
وصل اللهم على سيدنا محمد وآله وصحبه وسلم والحمد لله رب العالمين.